Hi friends, இன்னைக்கு நாம ஒரு vlog video shoot பண்ண போறோம். சோ vlog video என்னன்னா நம்ம நண்டு பிடிக்கிறது எப்படின்றது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பாக்கிறது மட்டும் இல்ல, அதை எப்படி cook பண்றதுன்றதையும் நாம பார்க்கலாம். தண்ணி நீ பேசுறது. யோ யாயா. ஓகே, இதுக்காக நாம என்ன போறோம்னா நம்ம ஏரியாவெல்லாம் நண்டுலாம் கிடையாது. சோ இதுக்காக ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு அங்க தான் காவிரி ரிவர்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ஏரியாவுல போய் தான் நம்ம நண்டு பிடிக்க போறோம். சோ அந்த அட்மாஸ்பியரோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல கிரீனா செம்மையா இருக்கும். சோ இத ஃபுல்லா நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. அட் தி சேம் டைம் வீடியோ எண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு இருந்துச்சு, நண்டு வங்க தேவையில்ல. நண்டு நண்டு மேலே இங்கோண்டா இங்கோண்டா நான் விட்டுட்டாப்பா. தண்ணி குழம்பு விட்டா இங்கே இருக்குது. கவலை போட்டு ஏ எங்கடா இருக்குது. அது அப்படியே பிடிச்சாமா தெரியாது. எங்க போய் தொலைஞ்சிக்கிதே தெரியுது. என்ன கலெக்ஷன் பாதான இருக்கும். இருக்கும் சொல்ல முடியாது. இருக்கும் ரெண்டுக்கும் இல்ல மொத்தம் மொத்தம் இதுக்கு மேல அடே ஊருக்குள்ள எவனாச்சும் உசுரோட வந்துருவீங்க. சரி ஓகே, இந்த வாக்கியம் நண்டு வைக்க நண்டு சொல்கிறாங்க. அதை நல்லா பாருங்க, தெரியுதானே நல்லா இருக்கு. உயிரோடு தான் இருக்கு இன்னும். லைட்டாக பயமாக இருக்கு. எகிர ராகல குச்சி தான் இதான் வாக்கியானே. இதை எப்படி நம்ம இப்ப கிளீன் பண்ண போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுக்க வந்து இப்படி பிடிச்சிக்கணும். கொடுக்கு இப்படி பிடிச்சிட்டு மேல் பாகத்தை வந்து நம்ம இப்போ எடுக்கணும். எடுத்தால் தான் நண்டு வந்து சாகும், இல்லைன்னா சாவாது. பேத்தா அவள் தான் நண்டு செத்து போயிடும். இப்போ இது வந்து வேஸ்டேஜ் தான், கீழே போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நண்டுக்கு வந்து இன்னும் உசுறு இருக்குது. இதாக பார்த்துக்கோங்க, கையை கடிக்க வருது. ஓ ஐயோப்பா பிடிச்சிக்கணு, கையை கையை கடிச்சு வச்சிடாத. ஆ இப்போ இதை வந்து எனக்கு இதில் உள்ளக்கிற செதில் வந்து நம்ம எடுக்கணும். அப்படி அப்படி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரியே இந்தாண்டியம் உள்ளக்கிற வேஸ்டேஜ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம எடுக்கணும். இப்போ அந்த கண்ணு மாரி முன்னாடி இருக்கும், அதையும் பிச்சு எடுத்துக்கலாம். பிச்சு எடுத்ததுக்கப்புறம் பின்னாடியும் இதா இப்படி பிடிச்சி போயிட்டிங்கன்னா வந்துடும். கூடது சென்டர் அப்படி கையை வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இல்லை சுத்தமாக நீங்கள் எடுக்கணும்னா குச்சி வச்சு குத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க. ஓகே, அது தானே. எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம்.
இதில் கான்ஃப்ளோர் மாவு, மைதா மாவு, ரெண்டு முட்டை போட்டு நல்லா பிறக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை அடிக்கிற இந்த பக்கம் நண்ட வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நம்ம பூச்செடிகள் பழஞ்செடிகளோட பதியும் போற முறையும் வளர்ப்பு முறையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்ப இந்த மாதிரி வில்லேஜ் குக்கிங் பிளாக் வீடியோவும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.